ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இவ்வளோ நாளாக நம்ம தெரிஞ்சும் அலட்சியமாக இருந்துட்டுமேன்ற ஒரு டாப்பிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது கூடவே இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பணமும் நேரமும் மிச்சமாகும் அதான் இன்றைக்கி வீடியோவோட டாபிக் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் டைரியில் ஒரு சின்ன பேக்கெட் டைரியில் எழுதி வச்சுக்கலாம் எப்படின்னா நான் சொல்கிறது பட்ஜெட்டில் என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் சில பொருள்லாம் தீர்ந்து போய்ட்டுருக்கோம் இல்லை பசங்கள் ஏதாவது கேட்பாங்க பென்சில் ரப்பர் எதாவது கேட்பாங்க ஸ்டேஷ்னரிஸ் இல்லை வீட்டுக்கே ஏதாச்சும் ஒரு பல்ப்பு ஃப்யூஸ் போயிருக்கும் அது எதாவது வாங்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி நிறைய திங்ஸு சம்டைம்ஸ் அடிக்கடி வாங்குற மாதிரி இருக்கும் சூழ்நிலை இது நம்ம அப்பப்போ போய் வாங்கிட்டு வந்துட்டுருக்க முடியாது ஆனால் வந்து இதெல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு நம்ம வச்சுருந்தோம்னா கையில் ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ வச்சுருந்தோம்னா எப்போ நம்ம வெளியே போகிறோமோ அப்போ அதை கரெக்டாக எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம் இதனால் நம்ம அடிக்கடி போயிட்டு வர வேலையும் மிச்சம் நேரமும் மிச்சம் பெட்ரோல் போட்டுன்னு போயிட்டு வர்றதுனால பணமும் மிச்சம் செகண்ட் ஒன் பார்க்க வாங்க பார்க்கலாம் என்னென்ன நிறைய பேர் வந்து ட்ரெயினில் டெய்லி ட்ராவல் பண்ணுவாங்க பஸ்லேயும் டிராவல் பண்ணுவாங்க அப்போ ஆனால் நம்ம அதை பண்ணுறதுனால என்னென்னா நம்ம ட்ரெயினில் பாஸ் எடுத்து வச்சுக்கலாம் ட்ரெயின் பாஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலோ இல்லை பஸ் பாஸ் எடுத்து வச்சுட்டாலும் நிறைய அவங்களுக்கு சேவ் பண்ண முடியும் அதனால் அது அதுவும் இல்லாமல் நீங்கள் பஸ்ஸில் தான் போகிறீங்கன்னாக்கா அந்த ஊருக்கு ட்ரெயின் இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரெயினு ச சஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாரி நிறைய பேர் பைக்கில் பைக் எடுத்துகிட்டு போய் ஸ்டாண்டில் போட்டு போவாங்க அங்கேயும் இதேமாரி பாஸ் இருக்குது அந்த பாஸையும் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய சேவ் பண்ண முடியும் அடுத்த டிப்பு வாங்க பார்க்கலாம் என்னென்னா நம்ம வாங்குகிற திங்ஸ் எல்லாமே சேஷேஸில் வாங்கினா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சின்ன சேஷேவாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பெரிய சேஷேஷாக இருந்தாலும் நீங்கள் அதையே வாங்கிக்கோங்க அதுக்கான பாட்டில் பாட்டிலில் இருக்கும் சேஷேலையும் இருக்கும் அந்த பாட்டிலில் நீங்கள் வாங்குறதை விட நான் சேஷே தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னால் நீங்கள் சேஷைஸில் வாங்கி பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைம் அந்த பாட்டில் வாங்கும் போது இருபது ரூபா அமௌண்ட் அதிகமாக தான் வரும் இந்த இருபது ரூபா வேஸ்ட்டு திரும்ப நீங்கள் அதை பிளாஸ்டிக் காட்டன்ட்டை போட்டால் கூட அது ஒன்றும் பெரிய உங்களுக்கு அமௌண்ட் ஒன்றும் வந்துட போகிறது கிடையாது ஆனால் சேஷேஷில் வாங்குனிங்கன்னா எம்எல்லும் அதிகமாக இருக்கும் பைசாவும் மிச்சம் நிறைய சேவ் ஆகும் மணி அதையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வாங்க பார்க்கலாம் க்ராசரி மட்டுமே நம்ம போய் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறதுன்றது மட்டும் இல்லை ட்ரெஸ்ஸஸும் மாதிரி தான் நம்ம ஹோல்சேல் ஷாப்ஸில் போயிட்டு வாங்கிறது நிறைய உங்களுக்கு மணி சேவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸாக இருக்கும் ஏன்னா அங்கே போனீங்கன்னா நீங்கள் மற்ற கடைங்களில் எடுக்கிறதுக்கும் அங்கே எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் மணி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும் பைசாவும் நிறைய மிச்சமாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு வாங்க பார்க்கலாம் எல்லா ஊர்லேயுமே இந்த டென் ருபீஸ் ஷாப்பு டுவெண்ட்டி ருப்பீஸ் ஷாப் அப்படின்னு நிறைய கடைங்க இருக்கும் அங்கே கடைக்கு போயிட்டு பாருங்கள் மற்ற கடைங்களில் நீங்கள் இந்த கடையில் ஷாப்பிங்ஸில் வாங்குறத விட எல்லா கடையிலையும் அதிகமான அமௌண்ட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த டென் ருபீஸ் ஒர்த்து உள்ள திங்ஸ் மட்டுமே அங்கே இருக்காது இன்னும் நிறைய நிறைய திங்ஸும் வச்சுருப்பாங்க அதுவும் மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக ரேட்லேயே இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் இல்லாமல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத பொருட்களும் அந்த கடைங்களில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய மணி சேவ் பண்ண முடியும் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூச்செடியெல்லாம் வீட்டிலே வளர்த்துக்குங்க பூ மோஸ்ட்லி வெளியில் வாங்க வேண்டாம் வீட்டிலேயே நீங்கள் செடியில் வளர்த்ததே நீங்கள் எடுத்து பூவை தலைக்கி வச்சுக்கலாம் வீட்டில் சாமிக்கு போடலாம் எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் செடி வளர்க்குறது வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு குட் வைப்ரேஷனும் இருக்கும் ஒரு மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும் மணியும் சேவாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட் வாங்குவாங்க நிறைய பேர் ஆனால் ஆக்சுவலாக நான் பால் பாக்கெட் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி நீங்கள் பால் பாக்கெட் வாங்குறதை விட பசும் பால் தான் வாங்குறது தான் ரொம்ப நல்லது ஆனாலும் இந்த டிப்ஸ் சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா பால் பாக்கெட் வாங்கும்போது சின்ன பால் பாக்கெட் வாங்குவோம் அதேமாதிரி தயிர் பாக்கெட் வாங்கும்போது சின்ன பாக்கெட் வாங்குவோம் அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணாதீங்க பெரிய பாக்கெட்டை வாங்கிக்கோங்க அதை ஆஃப் லிட்டர் ஒன் லிட்டர்னு அதில் நிறைய மணி உங்களுக்கு சேவ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பால் மீதி இருந்தாலும் இப்போ தயிர் போட்டுக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் வேறு ஏதாவது பாதாம் மில்க்கு இல்லைனாலும் ரோஸ் மில்க் ஏதாவது பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அதில் நிறைய உங்களுக்கு சேவ் ஆகும் இப்போ நான் சொன்ன டிப்ஸை வச்சு நீங்கள் நிறையா மணி சேவ் பண்ணலாம் டைமும் சேவ் பண்ணலாம் இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நிறையா மணியும் சரி நேரமும் சரி நிறையா மிச்சமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கீழே லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்